உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது பள்ளி மாணவர்கள் படிப்பிற்காக பிரத்யேகமாக ஒரு தொலைக்காட்சி ஒன்றை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த வேளையில் தற்போது திமுக தொண்டர்கள் அனைவரையும் நெகிழ வைக்கும் விதமாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய புதையல் ஒன்று தற்போது கிடைத்திருக்கிறது. இது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகப்பெரிய வியப்பை கொடுத்திருக்கிறது என்றே கூறலாம். அப்படி என்ன புதையல் கிடைத்தது என்பதை பற்றி விரிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தமிழகத்துடைய முதல்வராக பொறுப்பேற்ற உடனே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமக்கு ஓட்டு போட்ட அனைவரும் மகிழ்ச்சி அடையும் விதமாகவும், தமக்கு ஓட்டு போடாதவர்கள் ஏன் ஓட்டு போடவில்லை என்று வருத்தமளிக்கும் விதமாகவும் தம்முடைய ஆட்சியானது அமையும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் அனைத்து கட்சிகளும் தன்னுடைய தோழமை கட்சிகளாகவே பார்ப்பதாகவும், கண்டிப்பாக இந்த ஆட்சியில் எந்த ஒரு அரசியல் நிகழ்வும் நடைபெறாது என்று உறுதியளித்திருந்தார். அதற்கேற்றாற்போல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியானது மக்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான வரவேற்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பள்ளி மாணவர்களுடைய படிப்பிற்காக தற்போது பிரத்யேகமான தொலைக்காட்சி ஒன்றை திறந்து வைத்தார். மேலும் மாணவர்கள் வீட்டிலிருந்தே பயில்வதற்காக அவர்களுக்கான பாடப்புத்தகங்களும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை வியக்க வைக்கும் விதமாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய ஒரு கடிதம் தற்போது கிடைத்திருக்கிறது. அந்த கடிதமானது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையே தற்போது நெகிழ வைத்திருக்கிறது. கடந்த 1959 குளித்தலை தொகுதியுடைய எம்எல்ஏவாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபொழுது எழுதிய ஆய்வு குறிப்பு ஒன்று தற்போது புதையலாக கிடைத்திருக்கிறது. அந்த கடிதத்தில் மு கருணாநிதி எம்எல்ஏ என்று குறிப்பிட்டு, இன்று வேங்காம்பட்டி மாவட்ட மன்ற ஆரம்ப பாடசாலையை பார்வையிட்டேன். 2 ஆசிரியர்களும் இருந்தார்கள். மொத்த மாணவர்கள் 107. இன்று வருகை தந்தவர்கள் 71 பேர். இந்த பள்ளிக்கென கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடம் மேல் மரங்கள் ஊத்து போயிருக்கின்றன. அவை உடனடியாக கவனிக்கப்பட்டால் நலம். ஆசிரியர்கள் நன்கு பணியாற்றுவதாக பொதுமக்கள் பாராட்டினார்கள். மாணவர்களின் சுகாதாரம் இன்னும் அதிகமாக கவனிக்கப்படுதல் நன்று என்று குறிப்பிட்டு, அன்புள்ள கருணாநிதி, 26/6/1959 என்று தன்னுடைய கையெழுத்தை இட்டிருக்கிறார். 62 ஆண்டுகளுக்கு முன்பாக பள்ளி மாணவர்களுடைய நலனுக்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்ட இந்த கடிதமானது தற்போது கிடைத்து திமுகவினரை நெகிழ வைத்திருக்கிறது. பள்ளி மாணவர்களுடைய படிப்பிற்காக பிரத்யேகமாக தொலைக்காட்சி திறந்து வைத்த இந்த நாளில், 62 ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கையால் எழுதப்பட்ட இந்த புதையலானது தற்போது கிடைத்திருப்பது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நெகிழ வைத்ததோடு கலங்கவும் வைத்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.